கால் வளையை விரிப்பான் உந்தன் தலையை இடுப்பான் கண்ணை கட்டி போகும் கபடதாரி ஜனவரி 28 முதல் பர்பிள் நாட் உங்கள் இல்ல திருமணம் இனி உலகெங்கும் திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com Studio level Langanallu giving you great offers. Grab soon. Make your appointment. Call 8745 பாஸ்போர்ட்ங்கிறது ரொம்ப நம்மளுக்கு கவலை அளிக்கும் ஒரு விதம். நம்ம ஒரு நிலையில இருக்க மாட்டோம். அப்போ அந்த பாஸ்போர்ட்டை காப்பாத்துறது, அதாவது பாஸ்போர்ட்டை வந்து ஏர்போர்ட் பாத்ரூம்ல எல்லாம் வச்சுட்டு வந்தவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் ஏதாவது சம்பவம், ஃபன்னியான சம்பவம் நடந்திருக்கா? நிறைய பாஸ்போர்ட்ன்றத விட விசாவே இல்லாம ஒரு கண்ட்ரில போக முடியுமா? எப்படி போக முடியும்? விசா முடியிற டைம்ல போக முடியுமா? நாங்க போயிருவோம். 2004 யூகேக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரிப், நான் அப்ராட் போறேன். ஒரு ஷோ ஒன்று போகிறோம் யூகேல, வந்து யாரானா உமார் யாஸ், அதுக்கப்புறமா வந்து பிரேம், நான், தேவிப்ரியா, சஞ்சீவ், வெங்கட், ஐஸ்வர்யா, பூஜா, பிருந்தா, இந்த மாதிரி ஒரு ஒரு டீமே கிளம்பி போயாச்சு யூகேல. யூகேல போய் இறங்குறோம். என்ன பிரச்சனைனா, எங்களுக்கு வந்து இந்த ஷோ வந்து அகைன் அந்த ஷோவோட டேட்ஸ் தள்ளி போயிடுச்சு. விசா அடித்த நாளுக்கும் நாங்கள் ரிட்டர்ன் ஆகிற நாளுக்கும் ஒரு 4 நாள் தான் கேப்பு. இதில் வந்து 2 நாள் ஏதோ தள்ளி போயிடுச்சு. ஃப்ரைடேன்றது சாட்டர்டே சண்டே மாதிரி அவங்க விசாவுக்கு வந்து ஒரு 4 நாள் 5 நாள் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நாங்கள் என்ட்ரு ஆகிறோம். என்ட்ரு ஆகி இப்போ நாங்கள் காலை வச்சுட்டோம். நான் கண்ட்ரிக்குள்ள அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு வந்து விசா முடியுது. ஐயோ, இப்போ இமிக்ரேஷனில் விட மாட்டேறான். இங்கே ஏற்றுறதுலாம் பிரச்சனை இல்லை, ஏறிட்டோம், அங்கே வந்து இறங்கிட்டோம். இறங்கி ஹீத்ரோ ஏர்போர்ட்டில் விசா வந்து இல்லை. இது 12 மணி லண்டன், லண்டன் யூகே ஏர்போர்ட்ல, ஹீத்ரோல இறங்கணும்னே அது 10 மணிக்கு ஏர்போர்ட் வர க்ளோஸ் பண்ணிடுவாங்களே. இறங்கணும் கடைசி ஃபிளைட் வர ஏர்போர்ட்லாம் மூடிக்கிட்டே இருக்காங்க ஸ்லோவா. இதுல வேற கன்வேர் பெல்ட்ல வரங்க, ஆனாதே எங்க பேக் வர சுத்திக்கிட்டு இருக்கு. இவன் விட்டாதான போய் எடுக்க முடியும். ஸோ யூகேல வந்து முடியாதுன்ட்டான். ஹவ் வில் யூ ரிட்டர்ன் டு இந்தியா? இட்ஸ் 12 o'clock பை மிட் நைட் யுவர் விசா எல்லாம் எக்ஸ்பயர்ட். இட்ஸ் இல்லீகல் டு ஸ்டே இன் திஸ் கண்ட்ரி அப்படின்ட்டான். நடா சொல்றீங்க அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் பேசி இன்னொன்று டாக் டு த ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி. நமக்கு தெரிஞ்ச நாள் இங்கிலீஷ்ல ஹோம் ஆஃபீஸில் இந்தியன் எம்பாசியில் போயிட்டு நாங்கள் பேசி இது பண்ணி இந்த மாதிரி சீன்லாம் போட்டோம். போட்டு இதெல்லாம் சொன்ன உடனே ஏதோ பண்ணி தொலைங்க, நான் விட்றேன், அதுக்கப்புறம் உங்கள் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் டு த யுனைடட் கிங்டம் அப்படின்னு சொல்லி பாஸ்போர்ட் எல்லாரும் கடிச்சு கொடுத்தோம். சீக்கிரம் ஏறுங்கடா, விட மாட்டானுங்கடா, போனோம் இந்த லைனை தாண்டி போயிரு, பார்டர் தாண்டிடுன்னு சொல்லி எல்லாத்தையும் ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஷோவை முடிச்சுட்டு ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா தங்கிட்டு தான் வந்தோம். வர முறை கேவலமாக பார்த்தாங்க எங்களை, ஓவர் ஸ்டேவா போ அப்படின்னு அடிச்சு அனுப்பிச்சாங்க. இல்லை நான் ஒன்றும் இல்லை, அந்த ஹீத்ரூ அந்த ஏர்போர்ட்லேருந்து வந்து அந்த வேனில் ஏறும்போது ஒரு குஷி வரும். அதுவும் எஸ்பெஷலி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் சார், சூப்பராக இருக்கும் சார். அவ்வளோ பிரமாதம், அவ்வளோ பிரமாதம் இல்லை? ஆமாம். ஸோ ஒரு நடிகனாக இருந்ததில் வந்து கிடச்ச நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய ப்ளஸ்ஸே வந்து இந்த மாதிரி ஷோஸ்க்காக வெளிநாடுகளில் ட்ராவல் பண்ணுது. அது வந்து ஆடியன்ஸ் பல்ஸை நேரடியாக பார்க்குறது, நேரடியாக பார்க்குது. அந்த ஊர் மக்களுக்கு வந்து நம்ம எவ்வளோ பிடிச்சிருக்கு, நம்ம எவ்வளோ தூரம் அவங்க ரசிச்சிருக்காங்க இத்தனை வருஷம் அப்படின்றதுலாம் பார்க்கும்போது அவங்க கூட பேசும்போதுலாம் வரக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. எல்லாருமே அவங்க வீட்டு பிள்ளையே நினச்சி வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்கட வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அமிக்கிடுவாங்க. ஆமாம் பிச்சு எடுத்துருவாங்க. லஞ்சுக்கு ஒரு வீட்டுக்கு போகணும், டின்னருக்கு ஒரு வீட்டுக்கு போகணும், இந்த மாதிரி யாராவது ஃப்ரீன்னு தெரிஞ்சா போகிற ஒரு 4 வண்டி கூட்டு போய் காட்டணும் என்ன வேணுமோ எல்லாம் தரோம். இன்னி வரைக்கும் சார் நிறைய பேர் எனக்கு வந்து அங்க இருக்கு வெளிநாட்டுல இருக்கவங்க அவ்வளவு பேர் வந்து டச்லேயே தான் இருக்காங்க. பிறந்தநாள் வாழ்த்துக்களாக இருக்கட்டும், புத்தாண்டு வாழ்த்துக்களாக இருக்கட்டும், பொங்கல் வாழ்த்துக்கள், எல்லாமே மெசேஜஸ்லேருந்து எல்லாமே இருந்துகிட்டே இருக்கும். எப்படி இருக்கீங்க? அப்பப்போ ஒரு டச் இருந்துகிட்டே தான் இருக்காங்க எல்லாருமே. இப்போ இந்த ஜூம் மீட்டிங்கில், நம்ம லாக்டவுன் நேரத்தில் ஜூம் மீட்டிங்கில் எல்லா வெளிநாட்டு நண்பர்களும் ஜூமில் தான் கனெக்ட் ஆகிறாங்க. இந்த மாதிரி மீட்டிங்கை வந்து நீங்கள் பண்ணீங்களா இந்த லாக்டவுனில்? பண்ணினேன் சார் நிறைய. லாக்டவுனில் வந்து எல்லாமே டோட்டலாக ஜூம் மாறினதுக்கப்புறமா ஜூம் இருக்கட்டும், சிஸ்கோ வெப் வேவெக்ஸாக இருக்கட்டும், என்னென்னா வந்து
ஸ்கைப்பாக இருக்கட்டும் இல்லை இது எல்லாமே நிறைய இன்டர்வியூஸ் நான் கொடுத்துருக்கேன். இன்ஃபேக்ட் வந்து எங்களுடைய ப்ரெஸ் மீட் ஒன்று நடத்துறாங்க சிங்கப்பூரில், ஆஸ்ட்ரோ இதில் சிங்கப்பூரில் லான்ச் பண்ணும்போது சிங்டலில் தே ஹேட் ஒன் வெப் கான்ஃபரன்ஸில், சிஸ்கோவில் வந்து வெப் கான்ஃபரன்ஸ் பண்ணி ஒரு நாள் ரிஹர்சல் எடுத்துட்டு அப்புறமா அந்த வெப் கான்ஃபரன்ஸ் பண்ணோம். அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஸ் மக்களோடய சேர்ந்து இது மாதிரி பண்ணோம். அப்போ அவங்க சில ப்ரோட்டோக்கால் வச்சுதான் நல்லா இருக்குது. இது மாதிரி நாங்கள் பேசுகிறப்ப நீங்கள் பேசணும், மைக்லாம் ஆஃப் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு லைன் வாங்க ஆன் பண்ணணும். ஆமாம், ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து இந்த லாக்டவுன் வந்த டைமில் ஜூம் நிறைய பேருக்கு யூஸ் பண்ண தெரியல. அதனால் எல்லாருமே இஷ்டத்துக்கு ஆன் பண்ணி பேசுறது, கேமராவில் சேர்ந்து போகிறது, கேமரா ஆஃப் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள்லாம் இருந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போ அது எல்லாருக்குமே தேர்ச்சி பெற்று எல்லாமே தேர்ச்சி பெற்றாங்க. ஆமாம், இப்போ லேப்டாப் ஆன் பண்ணோடனே, டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணோடனே ஜூம் தான் பார்ப்பா போகுது ஃபஸ்ட்டு. ஜாயின் மீட்டிங் அப்போ பண்ணி கிடையாது இல்லை. ஆமாம், அது வந்து ஒரு அதுலேயும் வந்து சார் நிறைய பேர் வந்து இப்போ என் ஃப்ரெண்டு யூஎஸ்ல சாயின்னு ஒருத்தர் இருக்கான், அவனுக்காக வந்து நாங்கள் வந்து அவங்களுடைய பரிதா இது ஒரு ஒரு சீரீஸ் மாதிரி பண்ணாங்க. அதில் பண்ணும் போது வந்து ஏதாவது கரோனாக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒரு சீரீஸ் ஒன்று பண்ணாங்க. அதில் வந்து நான், ராகவ், வெங்கட் எல்லாருமே இங்கிருந்து அதில் அவங்களோட டைமிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த ரெக்கார்டிங்லாம் பண்ணி அதை இது பண்ணி ஜூம்லேயே ஒரு எபிசோடே பண்ணோம் சார் யூடியூப்க்கு. ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வந்து இந்த டைமிங் தான் உதைக்கும். எனக்கு ஆஃப்டர் 8 கூட வாயத்தாக கோடி ரூபாய் கொடுத்த கூட நான் இருக்க மாட்டேன்டா, போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவீங்க, அது ரொம்ப கஷ்டம். சரி, இப்போ வந்து ஹீரோவாக டிரான்சிட் ஆன பிறகு நீங்கள் நடித்த படங்கள் அது அதெல்லாம் என்னமா பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அது இனி ஃபியூச்சரில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் சொல்லுங்க. கடவுள் புரிதல் நடிச்ச படங்கள் எல்லாத்தையும் நீங்களே நடிச்சிருக்கீங்க. ஸோ அதனால் வந்து இன்ஃபேக்ட் என்னுடைய தண்ணியில் கண்டமில் வந்து உங்ககிட்ட நான் ஒரு இதுவாக ஒர்க் பண்ணிருப்பேன் அந்த படத்தில். ஆமாம், அதில் வந்து உங்களுடைய பிளெஸிங்ஸ் மூலமாக இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ரீச் மக்கள்கிட்ட இருக்குது. ஐம் வெரி ஹாப்பி வித் தட். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறமா அடுத்த படமும் ஒன்று நம்ம தான் சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக தான் வெயிட்டிங். ஸோ உங்களுக்கே தெரியாது, போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணி இப்போ லைனில் இருக்கு, முடிய போகுது. ஆமாம், முடிஞ்சிருச்சு. பட் இன்னும் ரிலீஸ்க்கு அந்த தேட்டர் இது பிரச்சனைகள் எல்லாமே ஹெல்ப் பண்ண, ஏன்னா சின்ன படம் தானே இது, வந்து அது எல்லாம் செட்டில் ஆனால் தானே சார் எதையும் எடுத்துன்னு போய் விட முடியும். அது ஒன்று. அப்புறமா இப்போ நெக்ஸ்ட் ரெவல்யூஷனே பார்த்தீங்கன்னா எப்படி வந்து என்ன சொல்கிறது, மூவியலாலேருந்து இன்னைக்கு 70 வரைக்கும் வந்துட்டோம், டிஜிட்டல் ஆகிடுச்சு டோட்டலாக. ஸோ நெக்ஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா டெலிவிஷனுக்கு அப்புறமா இட்ஸ் கோன் டு பி டிஜிட்டலையும் தாண்டி ஓடிடி. ஸோ ஓடிடி பிளாட்ஃபார்ம் தான் இன்றைக்கி பெருசாக வரப்போகுது. ஸோ அதுக்காக தான் நம்ம எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எஸ், அதில் வந்து ரெண்டு மூணு விஷயங்கள் நான் பிச் பண்ணியிருக்கேன், ப்ரொடியூஸும் பண்ண போகிறேன், பட் நடிக்கவும் செய்ய போகிறேன். அதான் நல்லது நல்லது. அதில் பண்ணும்போது கொஞ்சம் நம்மளுக்கு அவங்க அவங்க வீட்டில் கையிலேயே போய் சேர்ந்துடும் இல்லை, அதுக்கு அதுக்கான ஒரு விஷயம் நடக்குது. வீட்டு கையோட இப்போ ஃபோனுக்கு போயிட்டுமே சார், நான் ஃபோனுக்கு போயிட்டுவேன், இப்படி திருப்பலாம் போயிடுவோம் சார். ஆமாம், அதை வச்சு பார்க்குறதுக்குமே சார், அதுதானே விஷயம். அதான் இப்போ நாங்கள் லாக்டவுனில் இன்னொரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், நான் ரஞ்சினி அக்னித் சேர்ந்துட்டு தீபக் ஒரிஜினல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் டீபாக் ஒரிஜினல் வச்சுருந்தா நிறைய பேருக்கு அது பேர் புரியல, அதனால வந்து தீபக் ஒரிஜினல்ஸ் அப்படின்னு சொல்லி. அது என்னது தம்பி? அது யூடியூப் சேனல் தான் சார். பார்த்தீங்களா, நீங்களே அது என்னது தம்பின்னு கேட்குறீங்க. அந்த அளவுக்கு நான் என்ன, ஏன்னா நான் வந்து ப்ரொமோட் பண்ணல, அதை அது பண்ணி வச்சிருக்கேன், அது அப்படியே ஸ்லோவாக அதுவே பிக்கப் ஆகட்டும் சொல்லி நான் ஆர்கானிக்காக வரட்டும். ஆமாம், ஆர்கானிக்காக வரட்டும்னு அப்படியே விட்டேன். அது பாட்டு எங்களுக்கு எங்களால் முடிஞ்ச விஷயங்கள் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே, நல்லது தான், அதெல்லாம் நல்லது தான். இப்போ வந்து தீபக், நான் உங்கள்கிட்ட கேட்கணும், ஆக்சுவலாக எதில் தூக்கி போட்டாலும் அதில் பொருந்தி போகிற மாதிரி நடனம், அது எப்படி வந்து உங்களுக்கு வாட்சது, யார்கிட்டயானு முறையாக கற்றுக்கிட்டீங்களா என்ன? இல்லை சார், நடனம் வந்து ஆக்சுவலி முறையெல்லாம் கற்றுக்கல, டைரெக்டாக வந்து ஒரு படம் பண்ணேன் ரொம்ப வருஷம் முன்னாடி. அப்போ வந்து லலிதாமணி மாஸ்டர் வந்து அதை அந்த இடத்துல வந்து கொரியோகிராஃபி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஈவோ ஷோ ஒன்று பண்ணாங்க, ஃபஸ்ட்டு ஒரு ஷோ ஒன்று பண்ணாங்க. அப்போ தான் சின்ன திரையே வந்து ஷோவில் ஆடுது டான்ஸ், ஜெயா டிவிக்காக அப்போ பண்ணாங்க ரொம்ப வருஷம் முன்னாடி. சிந்து, ஏக சுந்தர், கோல்டன் சுரேஷ் நிறைய பேர் எல்லாருமே இருந்தோம். ஸோ அப்போ வந்து சஞ்சீவ் எல்லாருமே, ஸோ அந்த ஷோவில் தான் வந்து ஆட வச்சாங்களே, அப்போ தான் வந்து டான்ஸ் என்னன்றது வந்து அவங்ககிட்ட தான் வந்து கற்றுக்கிட்டோம் நம்ம. அதுக்கப்புறமா சரி, அப்புறமா தெரிஞ்சிருச்சு ஒரு நடிகன்னா வந்து நம்ம வந்து வெறும் டைலாக் பேசி நடித்தா மட்டும் போகாது, வி ஹாவ் டு டூ லாட் ஆஃப் திங்ஸ், ஃபைட் பண்ண வேண்டியிருக்கு, டான்ஸ் பண்ண வேண்டியிருக்கு, ஏகப்பட்ட விஷயம் நம்ம என்டர்டெய்னராக பண்ணணும்னா அவ்வளோ விஷயம் பண்ணணுன்றனால அது ஒரு அங்கமாக முறையாக கற்றுக்கலனாலும் அப்பப்போ ஒரு ஈவெண்ட்டோ ஏதோ ஒன்றுனா அப்போ ஆன் ஸ்பாட்டில் கற்றுக்குறோம், கற்றுக்கிட்டு அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படியே நாள் போக்கில் அப்படியே வந்துருச்சு. இல்லை ஆமாம் சார், அது ஆன் த ஸ்பாட் கற்றுக்கிட்டு என்ன சிவகார்த்திகன் கூட அந்த அவருக்கும் டான்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது, ஜோடியில் ஆடினதுக்கப்புறமா தான் வந்து ஜோடி சேலஞ்சாக எடுத்து பண்ணாப்புல. ஆமாம் ஆமாம், இல்லை இப்போ நீங்கள் வந்து அந்த அந்த மாதிரி ஷோ பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி அந்த மாதிரி இது இருக்குல்ல டான்ஸ் ஷோலாம் பண்ணும்போது பண்ணும்போது இவன் பின்னாடி நல்லா வருவான்னு தோணுச்சா உங்களுக்கு? எனக்கு சிவா பாத்திரம் தெரிஞ்சிச்சு. ஆமாம்,
100% நான் கூப்பிட்டே சொல்லியிருக்கேன் நான். வேறு எதுனா அப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது, சிவாக்கு அப்பயே தெரியல. இன்ஃபேக்ட் வந்து ஹி வாஸ் ஆஸ்கிங் மீ சீரியல் ஏதாவது அண்ணே சொல்லுங்கண்ணே, ஊருக்கெலாம் போனால் உங்களை தானே கேட்குறாங்க, இந்த ஷோவை பற்றிலாம் கூட பேச மாட்டேறானே, நீங்கள் சொல்லுங்கண்ணே முடிய போதும் என்னன்னு. நான் சிவாய் நீ சீரியலில் நடிக்கணும்னா உனக்கு 10 வருஷம் ஆகும் அந்த ஸ்டேஜ் நீ வரணும்னா, ப்ளஸ் வந்து உனக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு ரோட் இதில் மாட்டிப்ப நீ அந்த சைக்கிளில் போயிட்டு மாட்டி சர்க்கிளில் மாட்டிப்ப, ப்ளஸ் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஒரே இதில் நீ பண்ணிகிட்டே இருக்கணும், வெட்டும் வெளியே வர முடியாது, வெளியை பற்றி யோசிக்க முடியாது, அது தப்பு சொல்லல, பட் அதுதான் அதோட சைக்கிள், அதில் நீ கால வச்சா அதில் அப்படி தான் போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்போ வந்து ஈ ஃபெல்ட் ரியல் பேட், என்னடா இப்படி சொல்லிட்டார் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து ஐ டோல்டு இங்கே இங்கே போய் பாரு அப்படின்னு. இப்போ சமுத்திரக்கண்ணி சார், அங்கே சசி சார் படங்கள் நிறைய இடம், யூஸ் நிறைய இடங்கள் போயிட்டு யூஸ் ட்ரைங். அதுக்கப்புறமா ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னே, இந்தமாரி நான் போய் பார்த்துட்டு வந்தேன், இந்தமாரி இது பண்ணுறேன், நான் மாரி நான் பண்ணுறேன், த்ரீ பண்ணுறேன், அந்த மாதிரி விஷயம்லாம் சொன்னாப்ல. சார் சார் ஓகேடா சூப்பரா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தென் ஒரு ஸ்டேஜில் தான் வந்து ஈ டோல்டு. அப்போ வந்து தென் மூவிஸ் படம் பண்ணியாச்சு அவர் பண்ணிவிட்டு, நான் என்றார் ரோபோ சங்கர் நான் எல்லோரும் ஒரு ஆடிட்டோரியம் போகும்போது தான் அப்போ ஸ்டேஜ்லேருந்து ஈ செட் அண்ணன்கிட்ட நான் கேட்டேன். அப்போ வந்து அண்ணன் வந்து சீரியல்லாம் சொல்லி விடல, நீ சினிமா ட்ரை பண்ணி திட்டினார் அப்படின்னு அப்படி பார்த்தேன் அப்படின்னு. ஆமாண்ணே உங்களுக்கு தெரியாதுண்ணே, நான் அப்போ வந்து உங்களை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்தேன், என்ன இப்படி சொல்கிறார் அண்ணன்னு சொல்லிட்டு. நெகட்டிவாக சொல்கிறேன், ஆ நெகட்டிவாக சொல்கிறேன், ஆனால் இன்றைக்கி தான் எனக்கு தெரியுது இந்த இது வேறண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னா. எனக்கு அதுவே வந்து போகிறோம், சந்தோஷம் தான் அது. அதான் உண்மையிலே, ஆனால் அந்த மனசு வேணும் சொல்கிறதுக்கு. ஆமாம், சைலண்ட் அவுட் தான் கூட தெரிஞ்சு. ஆமாம், அவன் என்னுடைய ரூம் கூட வந்திருக்கான், அந்த பிறகு அவனுடைய டேலண்ட் பார்த்து மிரண்டுட்டேன். அது இல்லை விஜய் டிவி தான், விஜய் டிவியில் வந்து பார்த்து ஷோஸ்லாம் பார்த்துட்டு, என்னடா நீ இங்கே வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி, நீ சினிமாவுக்கு போக வேண்டிய ஆள் இங்கே இல்லை, நீ அதுக்கு ட்ரை பண்ணுன்னு சொன்னேன், கரெக்டாக பாண்டியராஜன் கூட்டாரு வந்து வந்துட்டாப்புல. அப்புறம் ஒரு ஷோ மறுபடியும் வந்து ஸ்டேஜில் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனும் கோபிநாத் பண்ணிகிட்டு இருக்கான் அவார்ட்ஸ். அப்போ விஜய் கேட்குறான், நீ இங்கே வந்துட்டல எதுக்கு இன்னும் இங்கேயே நின்றுருக்க அப்படின்னாப்புல. நடிகர் விஜய் கேட்டார், அந்த மாதிரி சார் அது சாதாரண விஷயம் சார் கிடையாது சார், படம் பண்ணால் கூட ஹி வாஸ் ஹோல்டிங் ஆன் டு ஆங்கரிங் கூட ரொம்ப ஒரு 2-3 வருஷம் ஹி வாஸ் ஸ்டிக்கிங் ஆன் டு தட், அது படத்தை விடாமல் இருந்துட்டு டோட்டலாக ஒரு சேஞ்ச் ஒரு வரும்போது தான் அந்த பக்கம் மூவ் பண்ணாப்புல. ஆமாம், அது ஆக்சுவலி நல்ல ஒரு பெரிய விஷயம், மனசு வேணும் அந்த என்ன சொல்கிறது. அதுக்கு நடுவில் படிப்பெல்லாம் முடிச்சாச்சு, எம்பிஏ வரும்போதே எம்பிஏ முடிச்சு ஹி வாஸ் வெரி என்ன சொல்கிறது பக்காவாக படிச்சு முடிச்சு விட்டா ஐடி வேலையில் போய் சேர்ந்து நல்லா சம்பாதிக்கலான்ற இதில் தான் ஹி கேம் இன்சைட். ஆமாம், ஸோ இன்ஜினியரிங் பேக்ரவுண்டாக இருக்கட்டும், அந்த என்ன சொல்கிறது நிறைய விஷயங்கள் வெளி விஷயங்கள்லேருந்து தெரிஞ்சதுலேருந்து ஒரு என்ன சொல்கிறது தேர்ச்சி பெற்று தான் உள்ளே வந்திருக்காப்ல, அவுட் ஆஃப் பேஷன். பேஷன் ரோபோ சங்கர்னா ஒரு ஷோவில் பண்ணுறதை பார்த்துட்டு அந்த பேஷனில் தான் ஈ கேம் டு கலக்க போதியாரு, அதெல்லாம் வந்து பண்ணி தென் ஈ கேம் ஈ ரிஸ்ட் இஸ் லைஃப் பட் இஸ் அச்சீவ் வாட் ஈ வான்ஸ். அதான் அதான் இல்லை. ஆமாம்மா, உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒரு அம்சம். சரி, வேற என்னக்கிட்ட இதான் கேட்கணும்னு நினைக்கிறியா? ஏன்னா மூஞ்சி ஒரு குறுகுறுன்னு இருக்கு, தோட்டி வாங்கணும் தோணுது. என்னது சார், அதாவது தலைமுறை தலைமுறையாக நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கீங்க, இப்போ என்ன சொல்கிறேன் நானே 2 ஜென்ரேஷன் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன், நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3-4 ஜென்ரேஷன் பார்த்துருப்பீங்க அந்த காலத்துலேருந்து, அதுக்கப்புறமா பாரதிராஜ் சார்லேருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய கரண்ட்டில் இருக்கக்கூடிய லோகேஷ் கனகராஜ் வரைக்கும் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த சேஞ்ச் ஒரு பார்க்குறீங்களே சார், ஒரு ஒரு வாட்டியும் வந்து ஒரு சினிமாக்கான ஒரு விஷயங்கள் மாறுது, ஏறுது இறங்குது ஏறுது இறங்குது ஏறுது இறங்குதுன்னு சொல்லிட்டு, இப்போ வந்து சினிமாவை தாண்டி இன்றைக்கி நாளைக்கு பின்னா தேட்டர்லாம் இருக்குமான்றதே தெரியாத அளவுக்கு மாறுற மாதிரி தெரியுது. ஸோ இந்த இது எப்படி பார்க்குறீங்க சார், நெக்ஸ்ட் என்ன இருக்குது ஃபியூச்சர், வாட் இஸ் ஃபியூச்சர் ஃபார் சினிமா? அந்த மகிழ்ச்சிங்கிறது வேறு, தேட்டரில் போய் காசை விட்டு எறிஞ்சு மடை பூவெல்லாம் தூவி பேப்பர் கட்டிங்கெல்லாம் தூக்கி போட்டு அந்த சந்தோஷம், அது சந்தோஷம்தான், ஆனால் அது இன்னுமே வராது. ஷுவர் வராது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாருமே ஒரு விதமான மரண பீதியிலே இருக்காங்க. இப்போ மாஸ்டர் படம் கூட வந்து தியேட்டரில் வந்தால் நல்லாயிருக்கும், தியேட்டரில் வந்தால் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு 100% இது சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ இப்போது கரண்ட்டில் இந்த செகண்டுக்கு வந்து 50% அலோவ் பண்ண முடியும். அது வந்து நாட் ஓன்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரெஷரு, அது அதெல்லாம் கூட இல்லை, வந்துருவாங்களா அப்படின்னு நினச்சா எல்லா வந்து எல்லா ஒரு ரசிகர் மன்றம் எல்லா ஒரு ரசிகர் மன்றத்துக்கும் தகவல் போயிருக்கு, எப்படியும் ஹவுஸ்ஃபுல் போர்டு தோங்கணும்ன்ட்டு அவ்வளோ ப்ரெஷர் போடுறாங்க. அதெல்லாம் வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? அது வந்து சார் பேசிக்கலி பட்ஜெட் தான் சார், மாச கேதர் பண்ணி தான் நம்ம வந்து கலெக்ஷனே பார்க்கணும். ஆமாம், அதனால் வந்து அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ரிட்டர்ன்ஸ் வந்து கண்டிப்பாக ஆடியன்ஸ் கிட்ட தான் வரணும்ல. ஆ, ஆடியன்ஸுக்கு வரணும், அது வந்து ஆனால் அதை பார்த்துனா நம்ம வந்து பேண்டமிக் அதையும் பார்க்க வேண்டியிருக்கு, மக்களுடைய நலனையும் பார்க்கணும். ஆ ஐயோ, அது வந்து இப்போ கடையை திறந்து விட்டால் அவங்க கேட்குறதெல்லாம் கரெக்ட் தான்,
மீன் மார்க்கெட்ல கூட்டம் இல்லையா, இதுல கூட்டம் இல்லையா, பஸ்ல கூட்டம் இல்லையா, டாஸ்மார்க் கடையில கூட்டம் இல்லையா, எங்க கூட்டம் இல்லை, அவங்களெல்லாம் நீங்க தடுத்தீங்களா, எங்களை தடுக்கிறதுக்கு நீங்க யாருன்னு கேட்கறது வந்து ரொம்ப இது. அதாவது ஜனங்களுடைய பாதுகாப்பு அரசாங்கத்துக்கு தேவை, ஆனா சினிமா இண்டஸ்ட்ரியோட நலன் கருதி தான் அவங்க வந்து 100% அலோவ் பண்ணாங்க. இல்லைன்னா சத்தியமா இந்த அரசு வந்து பண்ணியே இருக்காது. அவ்வளோ டேஞ்சர்லேருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க. அவ்வளோ இது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லாமல் 0 பாயிண்ட்டுக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காங்க. ஆனால் அந்த 0 பாயிண்ட்டுக்கு எண்ணத்துக்கு வரணுமானா இப்போ 2வது அலை வீச போகுது. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. இப்போ அந்த அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்குள்ளே ரஜினி சார் பாருங்க வந்து நம்ம வந்து நிறுத்திடலாம் அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்போ அண்ணாத்த முடிக்க போகிறாரு, சரி அரசியலுக்கு வரல விட்டுருங்க, அண்ணாத்த எப்போ முடிக்க போகிறாரு அப்படிங்கிறது தெரியல, விஜய் எப்போ ஷூட்டிங் கிளம்பி போகிறாங்கிறது தெரியல, சூர்யா எப்போ கிளம்ப போகிறான்னு தெரியல, மற்ற நடிகர்கள் ஹீரோஸ் எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு காரணத்தினால ஜனவரி கேட்டாங்க, ஜனவரி பிறந்தாதான் நாங்கள் கிளம்பணும்னு சொன்னாங்க, ஜனவரி பிறந்தாச்சு பிறந்தாச்சு, ஏன் கிளம்பணும் ஆகிடும் சார், ஒரு 4-5 மாதம் ஆகிடும் நினைக்கிறேன், தாராளமாக இந்த வேக்சினேஷன் வந்து ப்ராப்பராக எல்லாருக்கும் ரீச் ஆகும், அதுக்கப்புறமா தான் மற்ற விஷயங்களை யோசிக்க முடியும், இன்னும் ஸ்கூல் திறக்கணும், ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. எனக்கு ஒரு ஒரு நம்பி நடிகை அவங்க வந்து சொன்னாங்க, ஒரு லாஜிக்கலான ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க, இப்போ நான் சொன்னேன் இல்லை நான் போய் நடித்தேன், நம்ம நடிக்கும்போது மாஸ்க் போட முடியாது, கரெக்ட், ஆன்ஸ்க்ரீன் ஆன்ஸ்க்ரீன் பண்ண முடியாது, அது கழட்ட வேண்டிய கட்டாயம், அதுக்கு வந்து 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம டச்சப் பண்ண வேண்டியிருக்கு, இந்த மார்க் தெரியுது எல்லாமே வந்து டச்சப் பண்ணிட்டு இருக்கோம், மற்றவங்க எல்லாம் மாஸ்க் போடுறாங்கன்னே வை, இப்போ போடலை போடுறாங்கன்னே வை, அப்போ வேக்சினேஷன் நம்ம மாதிரி கலைஞர்களுக்கு தான் முதல்ல கொடுக்கணும், அதை அரசாங்கத்துக்கு நான் சொல்லணும், என்னை கூட்டுக்கோங்கன்றாங்க. ஓகே ஓகே, அதாவது சினிமா நடிகர்கள் மெயினாக ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸ் அவங்களுக்கு தான் முதல்ல வந்து இந்த எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, மாஸ்கே போடாமல் நிற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம், கட்டாயம். அந்த இன்னொன்று சொல்ல போனால் ஒரு ஷார்ட் முடிஞ்சோடனே மறுபடியும் மாஸ்க் போட்டு நீங்கள் உட்கார முடியாது, அடுத்தடுத்த ஷார்ட்டு அடுத்தடுத்த ரிஹர்சல் அடுத்தடுத்த இது நம்ம இதை போட்டு பேசும்போது அது நீ கரெக்டாக டைலாக் பேசுகிறான்னு டைரக்டருக்கு தெரியணும், டைரக்டர் பேச நம்ம கேட்கணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது நம்மளுக்கு தானே முதல் வரணும், நம்மளுக்கு தானே முதல் முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க, அது எனக்கு என்னமோ கரெக்டாக இருக்குது, நம்மளுக்கு டாக்டர்ஸு நர்சஸ்ஸு இருக்குது சார், பட் இருந்தாலும் வந்து வேக்சினேஷன்ற ட்ரையல் ரன் போட்டோம், அதுக்கு உண்டான பின் விளைவுகள் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து தான் சார், எல்லாருக்குமே உங்களுக்கு எனக்கும் கிடையாது பொதுமக்களுக்குலேருந்து எல்லாருக்குமே வந்து இது ஒரு முறையான விஷயமா இருக்குன்னா அந்த ட்ரையல் ரன்லாம் முடிஞ்சு, தவிர இதை போட்டதுனால பின் விளைவுகள் ஏதாவது அதுதான் தெரியலையே, அதுதான் சொல்கிறேன், அந்த ட்ரையல் ரன்லாம் முடிச்சுட்டு எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுனா தான் 100% இது போனோம். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து வேக்சினேஷன்ற சிங்கிள் டோஸாக கிடையாது, 2-3 கோர்ஸாக தான் தராங்க அதை, அப்படியே ஒரு 21 டேஸ் அது மாதிரி ஏதோ ஒரு இது மாதிரி நான் ஒரு இதில் பார்த்தேன், அவங்க சொன்ன விஷயம் அது, ஒரு பிபிசி இன்டர்வியூட பார்த்தேன், ஒரு லேடி இந்தியன் லேடி அதை பார்த்தேன் நான், அவங்க தான் சொல்லியிருக்காங்க ஒரு 3-2 கோர்ஸாக ஏதோ ஒன்று தராங்க போல இருக்கு, ஸோ அந்த மாதிரி அது எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறமெல்லாம் ப்ராப்பரான இம்யூனிட்டி ஆன்டிபாடிஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க, எந்த அளவுக்கு அது இதுன்னு தெரியல, பட் இருந்ததான் சார் பொறுத்திருந்தா இவ்வளோ நாள் பொறுத்தாச்சு, இன்னும் 2 மாதம் பல்ல கடிச்சுட்டு இருந்தனா வந்துட போகுது அப்புறம், அதான் இது நேரம் வரைக்கும் நம்ம சேனலுக்கு நேரடியாக வந்திருந்து தீபக் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் எப்படி இந்த அதாவது கன்வென்ஷன் வந்து விஜய்லேருந்து ஆங்கர்லேருந்து அப்படியே ஒவ்வொன்றா வந்து நடிகனாகி ஹீரோ ஆகி அதில் ஹீரோ படங்களும் நடிச்சிட்ருக்காரு, ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்காரு, நாளைக்கு ஓடிடி பிளாட்ஃபார்த்துக்காக தனிப்பட்ட படங்கள்லாம் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்குது, அவருக்கு வாழ்த்துக்களும் நன்றியும் சொல்லி இந்த அனுபவத்தை எங்களோட வேஸ்ட் பேப்பரில் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி தீபக். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், இட்ஸ் பீன் அ ப்ளஷர். அதாவது இன்றைக்கி வேஸ்ட் பேப்பர் ஆரம்பிக்கும் போது நீங்கள் அப்படி சின்னதாக ஆரம்பித்தாலும் இன்றைக்கி வந்து 2.7 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கீங்க, 3 லேக்ஸை டச் பண்ண போகிறீங்க, அது வந்து முக்கியமாக ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இன்றைக்கி 1000 சேனல்ஸ் இருக்குது சார், கண்டென்ட்டுன்ற பேரில் இஷ்டத்துக்கு கொடுக்குறாங்க, பட் அதே வந்து தரமான விஷயம் தரமான கண்டென்ட், எஸ்பெஷலி உங்களுடைய இன்டர்வியூஸ் வித் வெரி பெரிய லெஜண்ட்ஸோட நீங்கள் இன்டர்வியூஸ்லாம் பண்ணும் போது ஸ்டால்பர்ட்ஸ் கிட்டலாம் நீங்கள் பேசுகிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்கா, நானும் உங்ககிட்ட 1000 பேசியிருக்கேன், பட் அதையும் தாண்டி நீங்கள் விஷயங்கள்லாம் வந்து அவங்களோட ஷேர் பண்ணிக்கும் போது ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றது வந்து சினிமா துறைக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் மக்களுக்கு தெரியாத விஷயங்களை நீங்கள் வெளியில் கொண்டு வரீங்க, அது உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது, ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது, அதான் சொல்லி ஆகணும், இன்ஃபர்மேட்டிவான நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க, கண்டிப்பாக வந்து எல்லா மக்களுக்கும் அது பிடிச்சிருக்கு, அதனால தான் தரமாக உங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்தா கூட வந்து எந்த ஒரு இது இல்லாமல் டீசெண்டாக நல்லா வந்து அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க, ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து எனக்கு வேஸ்ட் பேப்பரில் இத்தனை நாள் கழிச்சு நீங்கள் கூப்பிட்டுள்ள ஒரு கோவம் தான், நீங்கள் முன்னாடியே கூப்பிடுங்க நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஸோ லேட்டாக கூப்பிட்டாலும் வந்து நான் வந்து இன்றைக்கி நல்லா சந்தோஷமாக இந்த இன்டர்வியூ உங்கள் கூட அட்டன் பண்ணல, ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார், ஸோ வேஸ்ட் பேப்பர் இன்னும் பெருசாக வரதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார், தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் மீ அண்ட் ஹேவிங் மீ ஹியர், தேங்க்யூ சார்.